இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்னென்னா தமிழில் மின் வேதியியல். ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் எதுக்கு இந்த சாப்டர் முக்கியமாக படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அன்றாட வாழ்வில் பேட்ரிஸ் இல்லாத லைஃப், தட் மீன்ஸ் பேட்ரிஸ் இல்லாத லைஃப் நம்ம நினச்சே பார்க்க முடியாது. எதனாலனா நம்ம செல்லு, லேப்டாப்பு எல்லாத்துலேயுமே பேட்ரிஸ் இருக்குது. ஸோ பேட்ரிஸ் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் பாதியும் மாறிடும். அந்த அளவுக்கு பேட்ரிஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த பேட்ரிஸ்க்குள்ளே என்ன மாதிரி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் நடக்குது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் பேட்ரிஸ். ஸோ இந்த மாதிரி பேட்ரிஸ் நமக்கு நிறையா காரு, லேப்டாப்பு, ஃபோன்ஸு எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பேட்ரிஸ்க்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அது ஒரு கெமிக்கல் எனர்ஜியை எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதும், ஒரு கெமிக்கல் எனர்ஜியை எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதும், ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எனக்கு கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதும் எனக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, எனக்கு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. மீன்ஸ் தமிழில் சொல்லணும்னா வேதி ஆற்றல் வந்து எனக்கு மின்னாற்றலாகவும், மின்னாற்றல் எனக்கு வேதியாற்றலாக மாறக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்வர்ட் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுற ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா கல்வானிக் ரியாக்ஷன்ஸ், கல்வானிக் செல்ஸில் நடக்கும். கல்வானிக் செல்ஸில் இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேதி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுறது, மின்னாற்றல் வேதியாற்றலாக எப்போ மாறும் பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மின் பகுளிக்கலம். ஸோ மின் பகுளிக்கலரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மின்னாற்றல் வந்து எனக்கு வேதியாற்றலாக மாறப்போகுது. கல்வானிக் செல், கல்வானிக் கலனில் என்ன நடக்குதுன்னா எனக்கு ஒரு வேதியாற்றல் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஸோ இது ரெண்டுமே எனக்கு என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் மூலமாக தான் நம்மளுக்கு பேட்ரிஸு, அதில் இருக்க சார்ஜு, டிஸ்சார்ஜ் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எங்கே நம்ம ஆப்டாக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அன்றாட எல்லோரும் வீட்லேயும் ஃபோன் இருக்கும். அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணாமையும் போது எனக்கு என்ன ஆகும், சார்ஜ் குறையும். ஸோ அது ஒரு தன்னிச்சை ரியாக்ஷன், தட் மீன்ஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். சார்ஜ் அதுவாக குறையும். ஸோ சார்ஜ் குறையும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடந்துட்டுருக்கு, அது பேர் சார்ஜிங், ஸ்பான்டேனியஸ் டிஸ்சார்ஜிங். தென் திருப்பி நம்ம சார்ஜ் கல்யாணங்கிறது என்ன பண்ணுறோம், கரண்ட்டு சார்ஜ் போட போகிறோம். ஸோ சார்ஜ்னால் வெளியேருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பி அதுக்குள்ளே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க வைக்க போகிறோம். அது வந்து ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ அது பேர் சார்ஜிங். ஸோ எனக்கு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் ரெண்டுமே, தட் மீன்ஸ் கல்வானிக் செல்லும் எலக்ட்ரோலைட்டிக் செல்லும் அன்றாட எல்லாரோட ஃபோன் சார்ஜும் டிஸ்சார்ஜ் ஆகுதுலையும் பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸாக்டாக அதுக்குள்ள என்ன நடக்க போகிறது தான் நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாக அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே எனக்கு என்னது பேர், எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன், மின் வேதிக்கலம். ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னா கல்வானிக் செல். ஸோ இந்த கல்வானிக் செல்லை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சார் இது பேர் கல்வானிக் செல் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த கல்வானிக் செல் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கல்வானிக். ஸோ மின்வேதியியலின் தந்தையாக நம்ம கல்வானிக் சொல்கிறாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சார். அவர் எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஹீஸ் அ பயாலஜிஸ்ட். முதல்ல அவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு தவக்காலையை ஃப்ராக் எடுத்து அதை பைசெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அந்த தவக்காலைக்குள்ளே ஒரு கம்பி வச்சுருக்காரு. அது வாட்டவர் கம்பி, ஏதோ ஒரு கம்பி வச்சுருக்காரு. தென் அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு நைஃப் கொண்டு போகிறார். அந்த நைஃப் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பொருளான ஆக்கப்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அது கம்பி வச்சிருந்த கம்பி உள்ள தவக்கலக்குள்ள இருந்த கம்பி வந்து அயன் கம்பியாகவும், கட் பண்ணுற நைஃப் வந்து டின்னால் மேட் பண்ணுறதாகவும் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறுபட்ட ரெண்டு பொருளை எடுத்து
ரெண்டு வேறுபட்ட ரெண்டு பொருளை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிருக்காரு. அப்போ அவருக்கு கரண்ட் அடிச்சிருக்கு. ஸோ அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஸோ அந்த அனிமல்ஸ்லேருந்து தான் எனக்கு கரண்ட் உற்பத்தி ஆகுதுன்னு நினச்சிருக்காரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1780 அந்த மாதிரி நினச்சிருக்காரு. என்ன நினச்சிருக்காரு, ஸோ அனிமல்ஸ் கூட இருந்தால் எனக்கு என்ன வந்திருக்கு, கரண்ட் வெளியே வந்திருக்கு அப்படின்னு நினச்சிருக்காரு. தென் அதுக்கடுத்து வோல்டாஸ் ஆண்ட்ரா வோல்டா என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கு அதுக்கடுத்து இல்லை அது வந்து கரண்ட்லேருந்து வரலை, அது வேறு ரெண்டு பொருள்லேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதை வந்து அவர் 10 வருஷம் கழித்து அனிமல்ஸ்லேருந்து வரலை, வேறு பொருள்லேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எக்ஸாக்டாக அவர் எதுலேருந்து வருது, எதனால் வருதுன்னு சொல்லலை. தென் அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரடேன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபாரடே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் கரெக்டாக நம்மளுக்கு ரெண்டு வேறுபட்ட பொருள், தட் மீன்ஸ் ரெண்டு எலக்ட்ரோட், எலக்ட்ரோனா மின்முனை, ரெண்டு வேறுபட்ட மின்முனை மூலமாகவும் நமக்கு கரண்ட் உற்பத்தி ஆகுதுன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ கரண்ட் எப்படி உற்பத்தி ஜென்ரேட் ஆகுது, உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ரெண்டு வேறு மின்முனைகள், எப்போ வேறு ரெண்டு மின்முனைகளை நம்ம கிட்ட கொண்டு போனாலும் நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்னு கரெக்டாக சொல்லியிருக்காரு. அது அவர் சொல்லும் போது 1830s வந்து இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு இந்த அனிமல்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு வித்துவிட்டதுனால நம்மளுக்கு வந்து கல்வானிக்கை வந்து ஃபாதர் ஆஃப் மின்வேதியல்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோகெமிஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ அதனால தான் அவர் பேரை கல்வானிக் செல்னு வச்சுருக்காங்க. ஸோ கல்வானிக் செல்ஸில் எப்படி இருக்க போகுதுன்னா, கல்வானிக் செல்லில் எனக்கு ரெண்டு எலக்ட்ரோடு இருக்க போகுது. ரெண்டு எலக்ட்ரோடு இருக்க போகுது. அந்த எலக்ட்ரோடு ரெண்டையுமே நான் வந்து ஒரு வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ண போகிறேன். அது ரெண்டுமே ஒரு சொல்யூஷன் வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு எலக்ட்ரோடு, எலக்ட்ரோடுன்ற வார்த்தை சொல்கிறாங்க. எலக்ட்ரோடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்முனை. ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னா, அதில் தான் எனக்கு ரியாக்ஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ அந்த எலக்ட்ரோடை நம்ம இருவகைப்படுத்தலாம். அது பேர் எலக்ட்ரோட இருவகைப்படுத்தலாம். அது பேர் என்னென்னா ஆனோட், கேத்தோட். சார் என்ன, எது சார் ஆனோட், எது சார் கேத்தோட்னு பார்த்தீங்கன்னா, ஆனோட் எனக்கு அந்த இடத்துலலாம் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எதில் எந்த இடத்துலலாம் எனக்கு ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குதோ அதுக்கு பேர் ஆனோட். அந்த மின்முனை, எந்த மின்முனையில் எனக்கு ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குதோ அது வந்து ஆனோட். எந்த ரியாக்ஷன், எந்த இடத்துல வந்து எனக்கு ஒடுக்கம் ரியாக்ஷன், ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதோ அந்த இது பேர் கேத்தோட். ஸோ இங்கே என்ன நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ எனக்கு இந்த எலக்ட்ரோடை, மின்முனை, இந்த ராடு, எலக்ட்ரோடு அந்த ராடை வந்து மீன்ஸ் ரெண்டு கம்பி, அந்த ரெண்டு கம்பியும் அதுக்கு ஆனோடாக எது கேத்தோடுன்னு சொல்கிறாங்கன்னா, எந்த கம்பியில் எனக்கு ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குதோ அதை வந்து நான் ஆக்சிடேஷனாகவும், எந்த இடத்துல ஒடுக்கம் நடக்குதோ அந்த ரியாக்ஷன் அந்த இடத்த வந்து நான் வந்து கேத்தோடாகவும் சொல்கிறேன். இதுக்கு பேர் தமிழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனோடுக்கு பேர் நேர்மின் முனை, இதுக்கு பேர் எதிர்மின் முனை. நேர்மின் முனை, எதிர்மின் முனை. ஸோ இதுதாங்க என்னது, ரெண்டு எலக்ட்ரோஸ், டூ கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ் கல்வானிக் செல்லில் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது கல்வானிக் செல்லில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கல்வானிக் செல்லில் கல்வானிக் செல் இஸ் அ ரியாக்ஷன், கல்வானிக் செல் இஸ் இட் இஸ் அ ரியாக்ஷன் which converts chemical energy, ஒரு chemical energy, வேதியாற்றலை, chemical energy into electrical energy. மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. ஸோ இந்த ரியாக்ஷனில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு வேதியாற்றல் எனக்கு மின்னாற்றலாக மாறுது. ஸோ ஒரு வேதி ஆற்றல் மின்னாற்றலாக மாறும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா, ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்பான்டேனியஸாக இருந்திருக்கு. என்னவாக இருந்திருக்கு, ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸோ அப்படின்னா தன்னிச்சை ரியாக்ஷன், அதுவாக வேகமாக நடக்கும். தென் இந்த ரியாக்ஷனில் டெல்ஜியோட வேல்யூ என்னது, ரியாக்ஷனோட டெல்ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ரியாக்ஷனில் டெல்ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்.
அதுக்கப்புறம் இதில் ஆனோடோட சார்ஜ், ஆனோடு இஸ் நெகட்டிவ் சார்ஜ், ஆனோடு என்னவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும், கேத்தோடு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஆனோட் நெகட்டிவாகவும் கேத்தோட் பாசிட்டிவாகவும் இருக்கிறது தான் என்னதுன்னா இந்த கல்வானிக் செல். ஸோ கல்வானிக் செல்லை நான் பொறுத்த வரைக்கும் நம்ம நான் வச்சுக்கிட்ட முக்கியமான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது. அதுக்கடுத்து அந்த ரியாக்ஷன் ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா தன்னிச்சை ரியாக்ஷன். தென் டெல் ஜி வேல்யூ அதில் நெகட்டிவாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாலும் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு டெல் ஜி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இதை நம்ம எதில் படிச்சிருக்கோம்னா வெப்ப இயக்கவியல் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம நல்லா படிச்சிருப்போம். அதுக்கடுத்து இதில் ஆனோட் நெகட்டிவாகவும் கேத்தோட் பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அப்படியே எலக்ட்ரோலைட்டிக் செல் படுத்தி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல், ஸோ மின் பகுலி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் பை த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பை த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வெளியே இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த யூஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா வெளியிருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, தட் மீன்ஸ் ஒரு கரண்ட்டை வெளியிருந்து எடுத்து அதை வச்சு எனக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ரியாக்ஷன் நடக்க வைக்கிறேன். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ், தன்னிச்சையற்ற ரியாக்ஷன், நான் ஸ்பான்டேனியஸ். இந்த ரியாக்ஷன் ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இதில் டெல் ஜி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். தென் இங்கே ஆனோடு வந்து பாசிட்டிவ், கேத்தோடு வந்து ஆனோடு பாசிட்டிவ், கேத்தோடு நெகட்டிவ். சார் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நமக்கு சோடியம், வி நோ அபவுட் சோடியம். ஸோ சோடியம் அதோட அதை பற்றி தெரியும் நமக்கு, அதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. அப்போ அதில் எத்தனை ப்ரோட்டான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், வி ஹாவ் 11 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 11 எலக்ட்ரான்ஸ். ஸோ 11 ப்ரோட்டான்ஸ் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ 11 ப்ரோட்டான்ஸ் இருக்கிறது ஸ்டேபிளாக இல்லை, அதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10 எலக்ட்ரான்ஸாக மாற்ற போகிறோம். என்ன மாற்ற போகிறோம், 10 எலக்ட்ரான்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ என்னவாயிரும், அது என்ஏ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ என்ஏலேருந்து என்ஏ ப்ளஸ்ஸாக மாறுறது இது ஸ்டேபிளாக. ஸோ இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக நடக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எனக்கு இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு என்ஏ ப்ளஸ், என்ஏ ப்ளஸ்னால் அங்கே எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குது. 10 எலக்ட்ரானாக இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ், மந்த வாயுகளின் நிலைக்கு வந்துருச்சு. என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியான் கான்ஃபிகரேஷனில் இருக்கு. இதில் இருக்கு நியான் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ நோபல் கேஸ் நோபல் கேஸ் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிள், நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த எண்ணெயிலேருந்து எண்ணெய் ப்ளஸ்ஸாக, தட் மீன்ஸ் ஒரு சோடியம் அவங்க ஈஸியாகவே அவங்களோட ஒரு எலக்ட்ரானை விட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்பான்டேனியஸாக அதுவாக நடக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனோட எக்ஸாம்பிள். பட் இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் நம்ம என்ன படிக்கிறோம், எலக்ட்ரோலைட்டிக் செல் இஸ் அ நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இந்த நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த என்ஏ ப்ளஸ் எது இந்த ஸ்டேபிளான ஒரு காம்பவுண்டை நான் சோடியம் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நினச்சி பாருங்கள், இது கஷ்டமான ரியாக்ஷன் தான். ஏன்னா என்ஏ ப்ளஸ் ஸ்டேபிளாக நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்து நான் வந்து அதோட அதோட நிலைமை அற்ற ஸ்டேட்டுக்கு மாற்ற போகிறேன். ஸோ இங்கேருந்து இது அப்படியே திருப்பி என்ன பண்ண போகிறேன், அப்படியே இப்படி மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்ஏ ப்ளஸ் ஒரு ஸ்டேபிள் காம்பவுண்ட், ஸ்டேபிள் காம்பவுண்ட்ல இருந்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை அப்படியே என்ஏவாக மாற்ற போகிறேன். இது அன்ஸ்டேபிள். ஸோ இது அன்ஸ்டேபிள். ஸோ இங்கே பாருங்கள் என்ஏ ப்ளஸ் வந்து என்ஏவாக மாறிடுச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸான்னு கேட்டிங்களா, இது ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஏன்னா இது நேச்சுரலாக நடக்காது, நம்ம வெளியேருந்து ஒரு பொருளை, தட் மீன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் அழுத்தத்தை கொடுக்குறோம், அதுதான் எலக்ட்ரிசிட்டி. ஸோ வெளியேருந்து எலக்ட்ரிசிட்டியை வாங்கி அதுலேருந்து நம்ம மாற்றுறோம். ஸோ நம்ம ஃபோனோட சார்ஜ் பண்ணுறது இப்படி தான் நடக்கும். ஸோ ஃபோன் சார்ஜ் அதுவாக இறங்கும் போது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாகவும், தட் மீன்ஸ் கல்வானிக் செல் ரியாக்ஷனாகவும் நடக்குது. பட் சார்ஜிங் பண்ணும்போது, சார்ஜிங் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா எனக்கு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ சார்ஜ் பண்ணும்போது எனக்கு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாகவும், ஃபோன் அதுவாக யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னது கல்வானிக் செல்லாகவும் யூஸ் பண்ணுது. ஸோ சார்ஜ் பண்ணும்போது என்ன நடக்குது எனக்கு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ எப்பயுமே நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன இருக்கும், அதோட டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இதையும் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்.
வெப்ப இயக்கவியலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம். தென் இதில் பார்த்தீங்கன்னா ஆனோட் பாசிட்டிவாகவும் கேத்தோட் நெகட்டிவாக இருக்கும். ஏன்னா அப்படியே சர்க்கியூட் ரிவர்ஸாக இருக்கனால எனக்கு கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்கு போகும், ஆனால் கல்வானிக் செல்லில் ஆனோட்லேருந்து கேத்தோடு போகும். ஸோ இந்த இங்கே ஆனோட சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடுக்கு சார்ஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும் சார். எது சார் ஆனோட்? முதலே சொன்னோம் தான், எங்கே எனக்கு ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிடேஷன் நடக்குதோ அதுதான் ஆனோட், எங்கே ரிடக்ஷன் நடக்குதோ அதுதான் கேத்தோட். ஸோ என்ஏ ப்ளஸ் என்ஏவை மாதிரி ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 10 எலக்ட்ரான் இருக்க ஒரு மூலக்கூறு ஒரு அயானிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன், 11 எலக்ட்ரான் மாற்றினேன். ஸோ எலக்ட்ரானை அதிகப்படுத்தியிருக்கேன். அப்போ அந்த ரியாக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறனால இது சோடியம் சப்போஸ் எலக்ட்ரோட மின்முனையில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேத்தோடாக தான் இருந்திருக்கும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் பற்றி இதை தெரிஞ்சால் மட்டும்தான் எது ஆனோட் எது கேத்தோட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏன் அதை சொல்கிறோம்னா ஆனோட் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரோகெமிக்கல் செல்லா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் கல்வானிக் செல்லா இல்லை எலக்ட்ரோலைட்டிக் செல்லாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ கல்வானிக் செல் எலக்ட்ரோலைட்டிக் செல்லை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குள்ளே என்ன தெரியணும் நமக்கு, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தட் மீன்ஸ் ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன், நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கரிம வேதியியல் என்ன படிச்சிருப்போம்னா ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அதுதான் ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிஜன் ஏற்றம்னா என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அது ரொம்ப அதிகமாக எங்கே வரும்னா இந்த மாதிரி பார்க்க போகிறது எங்கே பார்ப்போம்னா கரிம வேதியியல். பட் இன்ஆர்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்து வரப்போகிறது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானை விலகுதல், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அது எப்படி நான் வச்சுக்கலான்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஸோ அதை ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஸோ அதை எப்படி வச்சுக்கலாம்னா லியோன்னு வச்சுக்கலாம். ஸோ லியோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ரிடக்ஷன், ரிடக்ஷன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வச்சு பேசும்போது அங்கே ரிடக்ஷன் என்ன பண்ண போகிறாங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஒரு மூலக்கூறிலிருந்து நான் சப்போஸ் ஆக்சிஜனை வெளியேற்றுறேன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஒடுக்கம் ரியாக்ஷன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், ஸோ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ இங்கே எப்படி இருக்கும், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ எனக்கு ஹைட்ரஜனை ஆட் பண்ணிட்டேன்னா அதுவும் ஒரு ஒடுக்கம் ரியாக்ஷன். தென் லாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு அப்படி ஆப்போசிட் என்னது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பாதி மாதிரி ஜெர்னு வச்சுக்கலாம், கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நடந்திருக்கா இல்லை ரிடக்ஷன் நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஆக்சிடேஷன் நடக்கும்போது அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நம்ம அதை கல்வானிக் செல்லா இல்லை எலக்ட்ரோலைட்டிக் செல்லான்னு சொல்ல முடியும். ஸோ கல்வானிக் செல் எலக்ட்ரோலைட்டிக் செல் எப்படி நான் வச்சுக்கிறதுனா அதுக்கு நம்ம ஒன்று நான் வச்சுக்கிட்டா போதும், கல்வானிக் செல். ஸோ கல்வானிக் செல்லில் கல்வானிக் கலன் அதில் எப்படி இருக்கும்னா எனக்கு லோன் நான் வச்சுக்கோங்க, லோன். ஸோ லோன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் லெஃப்ட் சைடு லெஃப்ட் டெர்மினல். லோன் எல்னா லெஃப்ட் சைடு லெஃப்ட் டெர்மினல், ஓனா ஆக்சிடேஷன் ஆக்சிஜன் ஏற்றம். ஸோ லெஃப்ட் சைட் ஆக்சிடேஷன், ஏ ஃபார் ஆனோட், ஆனோட்னா நேர்மின்முனை
நெகட்டிவ். ஸோ அதோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும், மோர் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும், நெகட்டிவ் டெர்மினல். ஸோ நான் சொல்லியிருந்தேன் கல்வானிக் செல்லில் ஆனோடுக்கு என்னது நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் முனையா, நெகட்டிவ் முனை. ஸோ இதை நான் வச்சுக்கணும், கல்வானிக் செல்லில் எனக்கு லோன்ற வார்த்தையை நான் வச்சுக்கிட்டு நம்ம அதில் கொடுத்துருக்கதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆக்சிஜன் எங்கே நடக்கும் ஆனோடில், அதோட வேல்யூ சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இதை வச்சு சில கொஸ்டின்ஸ் கேட்டதால நம்ம ஈஸியாக எதில் எது ஆக்சிடேஷன் நடக்குது, எது கல்வானிக் செல் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ கொடுத்துருக்க வேல்யூவில் நமக்கு லெஃப்ட் சைடில் ஆக்சிஜன் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அந்த ரியாக்ஷனில் அது ஒரு கல்வானிக் ரியாக்ஷன் சொல்லி சொல்லிடலாம். ஸோ இதை வந்து சொன்னதுங்க யாருன்னா ஐபாக் நாமினிக்லேச்சர். ஸோ ஐபாக் இங்கேயும் எனக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க ஃபார் நேமிங் த செல்ஸ், செல்லோட ரெப்ரஸன்டேஷன் பற்றி எப்படி நடக்குது, எது ஆனோடு எது கேத்தோடு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஏ செல் ரியாக்ஷன் குட் பி ஸ்பான்டேனியஸ் இஃப் டெல் ஜி வேல்யூ ஆஃப் த ரியாக்ஷன் இஸ். ஸோ இங்கே நல்லா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னது பார்த்துங்க, ஸ்பான்டேனியஸ். ஸோ எந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், ஸ்பான்டேனியஸ்னு என்னது தன்னிச்சை. ஸோ எந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், கல்வானிக்கா எலக்ட்ரோகெமிக்கல் எலக்ட்ரோலைட்டிக் செல்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வானிக் செல்லாம். ஸோ கல்வானிக் செல் இஸ் எலக்ட்ரோலை, கல்வானிக் செல் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ அந்த கல்வானிக் செல்லில் டெல் ஜி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் ஸ்பான்டேனியஸ், தென் டெல் ஜி வேல்யூ வில் பி நெகட்டிவ். ஸோ இது ஈஸியாக அடிச்சிடலாம், டெல் ஜி வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ இங்கே கேட்கப்பட்ட கேள்வி எதை பொறுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கல்வானிக் செல்லை பொறுத்து கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ஆன்சர் 3. ஸோ சப்போஸ் டெல் ஜி வேல்யூ ஜீரோனா நோ ரியாக்ஷன் அக்கஸ், அங்கே எந்த ஒரு ரியாக்ஷன் எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரிக்கலாக மாறல, எலக்ட்ரிக்கல் கெமிக்கலாக மாறல. ஸோ அது வந்து டெல் ஜி வேல்யூ, டெல் ஜி வேல்யூ ஜீரோ. சப்போஸ் டெல் ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, ஸோ டெல் ஜி வேல்யூ எப்போ சார் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் ஜி வேல்யூ வந்து எலக்ட்ரோலைட்டிக் செல் மின் பகுலிக்கலனில் வந்து எனக்கு என்ன இருக்கும், டெல் ஜி வேல்யூ வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ டெல் ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், தன்னிச்சை அற்ற ரியாக்ஷன், தட் இஸ் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாகவும் இருக்கும். So it is for electrolytic cell. ஸோ இதுதான். ஸோ இது ஃப்யூச்சரில் எனக்கு கேள்வியில் மாற்றி கேட்டாலும் நமக்கு கான்செப்டை தெளிவாக படிச்சிருந்தா நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட கேள்வியில் எது சரியானது என்று கேட்டிருக்காங்க. ஸோ கேத்தோட் இஸ் அ நெகட்டிவ் டெர்மினல் இன் போத் கல்வானிக் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் செல். ஸோ கேத்தோட் அப்படின்னா என்னன்னா எதிர்மின் முனை. ஆனோட் அப்படின்னா நேர்மின் முனை. ஸோ கேத்தோட்னா எதிர்மின் முனை, ஆனோட்னா நேரின் முனை. நான் என்ன சொல்லியிருந்தோம், கேத்தோடில் வந்து என்ன நடக்கும் எனக்கு ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும், எப்போ இன் கல்வானிக் ரியாக்ஷன். ஸோ கல்வானிக் செல்லில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கல்வானிக் செல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேத்தோடில் என்ன நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும், ஆனோட நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும். ஸோ கேத்தோட் இஸ் நெகட்டிவ் டெர்ம் இஸ் அ நெகட்டிவ் டெர்மினல் இன் போத் கல்வானிக் எலக்ட்ரோலைட்டிக். அப்படியா பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்டேஜில் பார்த்துருந்தோம் ரெண்டுக்குமே வேறு வேறு இருக்கும், கண்டிப்பாக ரெண்டுக்கும் ஒன்றா இருக்காது. ஸோ இது ரெண்டு இது அடிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஆனோடு சார் பாசிட்டிவ் இருந்தால் இன் போத் கல்வானிக் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக், அப்படி கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது ரெண்டு ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த கேள்வி வாங்க. ஸோ 3 and 4 இஸ் அ ட்ரிக்கி ஒன், நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும், கரெக்டாக நான் வச்சுருந்தா நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ கேத்தோட் அண்ட் ஆனோட் இஸ் அ நெகட்டிவ் டெர்மினல் இன் எலக்ட்ரோலைட்டிக் செல் அண்ட் கல்வானிக் செல். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேத்தோட் எலக்ட்ரோலைட்டிக் செல்ல நெகட்டிவாகவும் ஆனோட் கல்வானிக் செல்ல நெகட்டிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சரியான விடி. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம படித்தோம் ஆனோடு தான் எனக்கு கல்வானிக் செல்ல நெகட்டிவ், அதுக்கு நான் வச்சுக்கிறது தான் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம், லோன் நான் வச்சுக்க சொல்லியிருந்தோம். மறுபடியும் சொல்கிறேன், லோன் இஸ் ஃபார் லெஃப்ட் சைடு இடதுபுறம், ஓ ஃபார் ஆக்சிடேஷன், ஏ ஃபார் ஆனோடு நேர்மின் முனை, என் ஃபார் நெகட்டிவ். ஸோ
இந்த ரியாக்ஷன் எதுக்காண்டி எதுக்குன்னு சொல்லியிருந்தோம், நம்ம கல்வானிக் ரியாக்ஷனுக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆனோட் நெகட்டிவ் டெர்மினல் எப்போ கல்வானிக் செல்லில், ஸோ கல்வானிக் செல்லில் ஆனோட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் டெர்மினலாக இருக்கும். ஸோ அது கரெக்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கேத்தோடு எலக்ட்ரோலைட்டிக் செல் நடக்கும். ஏன்னா எலக்ட்ரோலைட்டிக் செல் இஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஸோ கல்வானிக் செல்லுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எலக்ட்ரோலைட்டிக் செல் நடக்கும். ஸோ அப்போ கேத்தோடு அங்கே நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஒன். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆனோட் இஸ் அ பாசிட்டிவ். ஸோ நம்ம இந்த இதை வச்சு பார்க்கும்போது ஃபோர்த் ஒன் இஸ் அ ராங் ஒன். ஸோ இதுதாங்க எலக்ட்ரோகெமிக்கல் செல் மின் வேதிக்கலனில் இருக்கக்கூடிய இரண்டு வகைகள் என்னென்னா கல்வானிக் செல் மற்றும் எலக்ட்ரோலைட்டிக் செல் மின் பகுலிக்கலன் அப்படின்னு நடக்குது. ஸோ இதில் மின் கல்வானிக் செல் எப்படி நடக்குது, இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், தன்னிச்சை ரியாக்ஷன். அங்கே எனக்கு கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக அதுவாக மாறுது. ஸோ அது மாறும்போது ரியாக்ஷனோட டெல் ஜி வேல்யூ, அதோட டெல் ஜி வேல்யூ தட் இஸ் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸோட காற்றில்லா ஆற்றல் அப்படி. அது என்ன ஆக போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னாகுது, நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்குது. அந்த இதில் ஆனோடுக்கு என்ன வேல்யூ இருக்குது, நெகட்டிவ் வேல்யூவாகவும், கேத்தோடுக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. தென் எலக்ட்ரோலைட்டிக் செல், எலக்ட்ரோலைட்டிக் செல் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குது, எலக்ட்ரோலைட்டிக் செல்லில் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது. எப்படின்னா நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுற சார்ஜிங் மாதிரி. ஸோ எலக்ட்ரோலைட்டிக்னால் நம்ம நாவற வேண்டியது என்னென்னா சார்ஜிங். ஸோ அங்கே என்ன நடக்குது, எனக்கு சார்ஜ் ஏறுது. அங்கே வெளியே இருக்க கரண்ட் மூலமாக, ப்ளக்கில் இருக்க கரண்ட் மூலமாக நமக்கு என்ன ஆகுதுன்னா ரியாக்ஷன், நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அதை சொல்லியிருந்தோம் நம்ம முன்னாடி. ஸோ என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எனக்கு கெமிக்கல் எனர்ஜி நடக்குது. அது அங்கே வந்து எனக்கு அது ஒரு நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனாக இருக்கனால, அந்த ரியாக்ஷனை நடக்க வைக்கிறனால அதோட டெல்ஜி வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கடுத்து அதில் இருக்க ஆனோடுக்கு என்ன சார்ஜும் பார்த்தீங்கன்னா, ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் கேத்தோடுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது, ஏன் இந்த ஃபோன் திருப்பி சொல்கிறேன்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஃபோனை பார்க்கும்போது நமக்கு ரியாக்ஷன் நடக்கும்போது நமக்கு நான் வரணும். நம்ம யூஸ் பண்ணும்போது, தட் மீன்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் நம்மளுக்கு சார்ஜ் பர்சன்டேஜ் குறையும். ஸோ யூஸ் பண்ணும்போது நமக்கு நான் வர வேண்டியது என்னென்னா கல்வானிக் செல்லது, அது வந்து ஸ்பான்டேனியஸாக அது வந்து என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறனால தான் நமக்கு ஃபோனில் சார்ஜோட நம்மளுக்கு டிஸ்பிளே தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்றது நாம வரணும். அதுக்காண்டி தான் திருப்பி சொல்கிறேன். தென் எலக்ட்ரோலைட்டிக் செல், நம்ம சார்ஜ் பண்ணும்போது நமக்கு என்னென்ன வரணும்னா அது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல், வெளியே இருக்க கரண்ட் மூலமாக ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடந்து எனக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததெல்லாம் திருப்பி ரீஸ்டோர் ஆகுது. ஸோ எப்படி யூஸ் பண்ண அயான்ஸ் எல்லாம் திருப்பி மறுபடியும் அதோட ஸ்டேபிள் ஸ்டேட்டு போகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ரிவர்சிபிளாகவும் ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கிறத நம்ம நான் வச்சுக்கணும். ஏன்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லோட அப்ளிகேஷன் வேர்ல்டு வைடில் இருக்குது. பேசிக் நமக்கு ஃபோனில் கையில் இருக்க ஃபோன்லேயும் இருக்கனால அதை நான் வச்சுக்க சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம எலக்ட்ரோலைட்டிக் செல்லை பற்றி, எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை பற்றி ஒருவேளை பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு நிறையா சயின்டிஸ்ட் வந்து அதோட எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ டேனியல் செல்ன்றது ஒரு இது இருக்குது, டேனியல்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டேனியல் செல்லை பற்றி பார்க்கலாம்.